வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன் கலவரங்கள்ல உங்களோட ஃபேவரட் பாட்டில் நாங்கள் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இந்த கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம், அதுக்கு நம்ம திருப்பி கலாச்சி விட்டுருவோம். ஓகே ஓகே, சிலங்க சொல்லியிருக்காரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிற மூதேவி வாயை கழுவுன்னு சொல்லி. இப்போ எப்படியா ப்ரோ உங்கள் அம்மா வளர்த்தாங்க, பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியலே ப்ரோ உங்களுக்கு. ஷேட், எனக்கு வந்து உங்க நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குது. இட்ஸ் ஓகே. அதுக்கு பிறகு தனு தனுஷ் சொல்லியிருக்காரு, சூப்பர் அக்கா, யார் என்ன சொன்னாலும் கணக்கு எடுக்காதீங்க, நீங்களா இருக்கிறது சூப்பர் அப்படின்னு சொல்லி. தனு தனுஷ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்தா போடுங்க, நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருந்தா போடாதீங்க, தயவு செய்து ஸ்கோர் பண்ணிட்டு போங்க. அதுக்கு பிறகு அனுஷா ஜானகி சொல்லியிருக்காங்க, ஹே டோன்ட் டிஸ்கரேஜ் ஹர், அட்லீஸ்ட் ஷீ இஸ் டூயிங் சம்திங், ஷீ இஸ் பிரேவ். இஃப் யூ டோன்ட் லைக் ரோல், ஷீ இஸ் நாட் ஃபோர்ஸிங் யூ டு வாட்ச் ஹர் வீடியோஸ். எக்ஸாக்ட்லி, நானும் நாடியும் உங்களை போஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லல, தயவு செஞ்சு அவளை பிடிக்கல, டிஸ்கிரேஜ் பண்ணிட்டு போயிருக்கடா. டே, அப்புறம் ராக் ராக் சொல்லியிருக்காரு, இவர் யாரு கல்லுக்கு பிறந்து வரா இருக்கும், வேலை மயிரே எல்லாம் மயிரே, என்ன என்ன எந்த மயிருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை ப்ரோ, தேங்க்யூ. ஹலோ, ஹாய், வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன கதை செக்மெண்ட்ல ஒரு ஜூசியான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கேர்ள்ஸ் கூட காசிப் பண்றாங்களா அப்படின்றத. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கேர்ள் வேணும். அதனால நம்ம கொண்டு வந்திருக்கோம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசா நாள் ஜனுஷனி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ ஜனுஷனி சொல்லுங்க, பாய்ஸ் வந்து காசிப் பண்றாங்களா கேர்ள்ஸை விட? ஆமா, அப்படி இல்லைன்னா அவங்க நம்மளே காசிப் பண்றாங்களா? ஆமா பண்றாங்க, இது கண்டிப்பா பண்றாங்க. நீங்க ஒரு பையனுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு போனை நீங்க திறந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டோம், இந்த பையனுக்கு இவ்வளவு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா, இப்படி எல்லாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்களுமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுமே மனிதர்கள் இல்லையா, ஸோ நம்மள மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. பட் என்ன சொல்றது, அவங்க பண்ற விஷயங்கள் வந்து பொதுவா வந்து வெளியில வரதுல. இப்ப அவங்க நார்மலாவே வந்து இப்ப அவங்களுடைய வே ஆஃப் காசிப்பிங் வேற மாதிரி இருக்கலாம், நம்மளுடைய வே ஆஃப் காசிப்பிங் வந்து வேற மாதிரி. நம்ம வந்து கூட பேசுறோம் இல்லையா, அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து சாட்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டோஸ் ஷேர் பண்ணிக்கிருவாங்க, நார்மலா சாட் பண்ணுவாங்க, குரூப் கால்ஸ் பேசுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது, நம்ம வந்து கண்ட இடத்துல எங்க நம்ம அவங்க கால் எடுத்துட்டு அப்படி வக்கிக்குள்ள காசிப் பேசுவாங்க, நம்ம காசிப்புக்காக கால் எடுப்போம். இது ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. அதனால நான் அதை எதிர்த்து வந்து நான் எதுவுமே பேச வரேன். சோ நார்மலி அதுதான், சீரியஸாவே வந்து கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன சொல்றது, ஒரு கால் பண்ணி நம்ம காசிப் பேசுவோம். பட் பாய்ஸ் வந்து அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆனா அவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசாம இல்ல. ஏன் நார்மலா பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு நாலு அங்கல் மாதிரி ஒருத்தர் போய் முறுக்கு வாயில போட்டு கொண்டு அப்படி ஸ்பெஷல் சரக்கு வச்சுக்கொண்டு என்ன பேசுறாங்க, காசிப் தான் பேசுறாங்க, ஸ்பெஷல் அவங்க ஒன்னே பேசல. ஆமா, அது மோஸ்ட்லி என்ன சொல்றது, இப்ப ஒரு ஒரு குடும்பம் கூடினாலுமே என்ன, இப்ப நம்ம ஒரு கேர்ள்ஸ் அப்படி ஒரு செட் ஆஃப் ஆண்டிஸோ ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ், அவளே அவள் ஆண்டின்னு சொல்லிக்கிட்டா, ஏன் ஒரு குடும்பம்னா ஆண்டி இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, இளம் வயதினர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்றேங்க. சோ அந்த மாதிரி வந்து இப்ப செட் ஆஃப் பாய்ஸ் அப்படி அங்கிள்ஸ் மார் சேர்ற நேரமும் சோ அதெல்லாமே நடக்கும். ஆனா என்ன சொல்றது, இப்போ நம்ம இப்ப கேர்ள்ஸ் பேசுறோம் அப்படின்னா வந்து அது வந்து வெளியில வந்துடும் ஈஸியா, வெளியில வந்து என்ன சொல்ற, காட்டு தீ மாதிரி பரவி இவங்க தான் பேசியிருக்காங்கப்பா இவங்களை பத்தி அப்படின்ற மாதிரி. அது அதையும் வந்து தப்பு சொல்லல, அதே என்ன சொல்ல கேர்ள்ஸ் முதல்ல கதைக்கிறதுக்கும் முதல்ல இதாக்குறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேர்ளா பிறந்தாரு, உங்க பிரெயின்ல லாங்குவேஜ் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப கூட. ஸோ அதனால நம்மளுக்கு பேசணுன்ற ஒரு இதோன்னு இருக்கு. இப்போ நார்மலா எந்த ரிலேஷன்ஷிப்பை எதை பார்த்தாலுமே நம்ம வந்து பேசணும், ஏதோ ஃப்ரெண்டா இருந்தாலும் பேசணும். நீ கால் எடுத்து பேசுற, நீ யாரு எனக்கு பேசணும், பேசுறதா நம்மளுக்கு வந்து ஒரு இதே இருக்கு, இதே இருக்கு சீரியஸா. ஏன்னா வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு பொதுவாவே கேர்ள்ஸுக்கு என்ன, நம்ம யார்ட்டையாவது ஒரு மோரல் சப்போர்ட் தேடுவாங்க, ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சோகமா இருந்தாலும் சரி, ஒரு நாலு பேசணும். ஆமா, நாலு நிமிஷம் பேசுங்க, நீ நானும் பேசுறேன், பதிலுக்கு நீங்களும் ஏதாச்சும் இல்லாம போச்சுன்னா அவளை பத்தி பேசுவோம், இவளை பத்தி பேசுவோம், இதுதான் கடைசியில வந்து கசிப்பா மாறுது கண்டிப்பா. சோ என்ன சொல்றது, இதெல்லாமே நார்மல் தான், பொதுவா வந்து பாய்ஸும் பண்றாங்க கேர்ள்ஸும் பண்றாங்க. பட் என்ன சொல்றது, கேர்ள்ஸ் பண்றது நம்ம சொன்ன மாதிரி அப்படியே பரவி 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 போகுது. ஆனா இந்த காசிப்ல வந்து சில விஷயங்கள் இருக்குது, நாங்க முக்கியமா கதைக்க வேண்டிய விஷயம், பகுத்தறிவு இருக்கிற நாங்க வந்து எது நல்ல காசிப் எது சரியில்லாத காசிப்ன்றத தெரிஞ்சுக்கணும். சோ காசிப்ல வந்து மூணு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டாக்ஸிக் காசிப், இன்னொன்று வந்து இன்னசென்ட் காசிப், இன்னொன்று ரிவெஞ்ச் காசிப். ஸோ டாக்ஸிக் காசிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்,
ஒருத்தர் அழியணுன்றதுக்காகவே பேசுறது காசித்த வந்து டாக்ஸிக் காசி. அடே நீ என்ன சரி நடந்த உடனே உடனே என்ன சரி செஞ்சு இவ்வளவு நீ ஏதாவது எனக்கு பண்ணிட்டேன் உனக்கு வந்து எப்படி சரி நான் உனக்கு உடனே வந்து இல்லாமக்கணும் இல்லாம டாக்ஸிக் காசி பண்றது உன இல்லாமாக்கி அந்த இடத்துல இருந்து நீ கதறி ஓடுறவங்கள ஹிரோஷிமா நாகசாகி போம போட்ட மாதிரி அந்த இடத்துல முள்ள கூட வர 20 வருஷமா 200 வருஷத்துக்கு அந்த இடத்துல ஆளே கிடையாது இந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததே தெரியக்கூடாது என்னடா அத்திப்பட்டி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆகணும்னு தான் அந்த டாக்ஸிக் காசி. ஆனா இன்னசென்ட் காசிப்னு சொல்றது வந்து சும்மா பேசுறது அடே நான் இதுதானடா சொன்னேன்ற மாதிரி. சரி அவ அன்னைக்கு அதை உடுத்திட்டு வந்திருந்தா அவளு தானே சொன்னேன் ஐயோ உடுத்திட்டு வந்திருந்தா அப்படி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. ஆனா அத வந்து என்ன சொல்றது அதையுமே வந்து ஒரு சில பேர் வந்து டாக்ஸிக்கா மாத்திக்கிற அது 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 அங்கனுக்கு அங்கனுக்கு இருக்கிற அதான் அவ அன்னைக்கு அதை உடுத்திட்டு வந்தா அப்படின்னு சொல்றதுல ஒரு இதுவுமே இல்லை. அது சின்ன காசிப்பாக அழகா இருந்துச்சு. ஓகே அவ அன்னைக்கு அதை உடுத்திட்டு வந்தா எப்படி உடுத்திட்டு வந்தா அப்படின்றது வந்து உனக்கும் எனக்கும் ஒரு காலத்தோட தொடர்பு இருந்தது. ஓகே உனக்கு என்ன பத்தி சில தகவல்கள் தெரியும் உன்னை பத்தி சில தகவல்கள் எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீ நானும் ஒன்னா இல்ல இப்ப நான் என்ன செய்ய போறேன் உன்னை பத்தி எதாவது போயிட்டு அங்க சொல்ல போறேன். அதான் வந்து ஒரு பெரிய காசிப்பு இருக்கிறதுல இந்த டாப் த்ரீல மோஸ்ட் ஃபேவரட் என்ன சொல்றது எல்லாமே அதுதான். சோ அது என்ன சொல்றது அது ஒரு மாதிரி பாத்தீங்களா இப்படி ஒரு மூணு பாயிண்ட் சொன்னாங்களே அது மூணாவது பாயிண்ட் எப்படி வச்சாங்க பாத்தீங்களா அது வந்து ரொம்ப மோசமான காசிப். சோ வந்து நம்ம காசிப் கதைக்கலாம் பிரச்சனை இல்ல என்ன சொல்றது பேசுவேன் அப்படின்ற நேரம் வந்து என்னுடன் படித்த ஒரு பெண் வந்து பெண் அவங்க திடீர் என்று என்னை விட கலராக வந்து விட்டார்கள். அது ஒரு மாதிரி என்னுடைய மன உளைச்சலுக்கு நான் ஆளாகிவிட்டேன். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கலந்துரையாடல் தான் அது வந்து ஒரு காசிப்பா நான் பேசவே இல்ல. நீ வந்து மோரல் சப்போர்ட் தேடுறதுக்காக இந்த மனவர்த்தத்தை ஐயோ இல்லையோ ஐயோ நான் கருப்பா இருக்கு ஐயோ இந்த மனவர்த்தத்தை நான் கொட்டணும் இல்லையா. சோ அதுக்கு ஒரு கன்வர்சேஷன் தான் அதே நீங்க காசிப்பா மாத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏ தீதா இப்ப காசிப்பா மாத்துறீங்க நான் தான் சொன்னே இல்லையா பை தி வே நாங்க அப்படி தான் நாங்க இதா இதா गाइस காசிப் பண்றதுக்கு இப்ப உங்களுக்கு வேற இருக்கு இன்னசென்ட்டா காசிப் பண்றதுக்கு டாக்ஸிக் காசிப் இது வந்து டாக்ஸிக் காசிப் கிடையாது மக்களே. சரி இவ்வளவு பேசுறாங்கல நம்ம ஜெனமைட் கேப்போம் நீங்க என்ன வர்ஸ்ட் ஐயோ இப்படி அப்படியே இருந்த ஒரு காசிப்னா எனக்கு வந்து நான் பண்ண பல காசிப்ஸ்ல எனக்கு வந்து நல்ல ஒரு சுக அனுபவமா இருந்த காசிப் பண்ண நம்ம சொந்தக்காரர்களை பத்தி நம்ம அம்மா கிட்ட பேசுறது அதுதான் அது ஒரு வேற லெவல் காசிப். அதுல முக்கியமான விஷயம் மக்களே நீங்க இதுல நோட் பண்ணியே ஆகணும் அப்பாட சைடு இருக்கிற குடும்பத்தாக்களை பத்தி பேசுறது இல்ல எனக்கு புரியல இது வந்து சீரியஸாவே அவங்க முதல்ல இத வந்து அக்ரி பண்ணாங்க இப்ப கேமரா முன்னுக்கு அவங்களோட குடும்பத்தார்கள் பாப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக அவங்க அக்செப்ட் பண்றாங்களா. அது அது ஒரு அது ஒரு ஃபார்ம் ஆஃப் காசிப் ஆன உண்மையில சொல்ல போனா அங்கனக்கு இருக்க கதை இங்க இருக்க கதை வீட்ல சும்மா இருந்து என்ன செய்யறதுக்காக சொல்ற கதைகள் தான் அது சும்மா இருக்கு. அப்ப இவன நான் காசிப் பண்ணேன் சார் அது வந்து டாக்ஸிக் காசிப் பண்ணிட்டு இப்ப வந்து அவங்க ஒரு கலந்துரையாடல் இல்ல சொந்தக்கார காசிப் சொந்தக்கார காசிப். சோ அதுவுமே ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு விஷயம் இல்ல. ஆனா இது அவ அழிஞ்சு போணும்னு சொல்லலையே நான் இந்த அம்மா கிட்ட கதைக்கிறது ஓகே இப்ப விலகி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கைஸ் தேங்க்யூ எங்களோட இவ்வளவு நேரம் இருந்து பேசுனதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய காசிப் மாமி காசிப் மாமாக்களை கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணுங்க. அதோட அடுத்த என்ன கதை செக்மெண்ட்ல என்ன பேசணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த டாபிக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எடுத்து பேசுவோம். ஓகே தேங்க்யூ காட் பிளஸ் யூ பை பை.